Satyabhama Institute of Science and Technology, Chennai. பொதுமக்களுக்கு தொல்லை தரும் வகையில் விதிமுறைகளை மீறி அழைப்பு விடுத்து வரும் டெலிமார்க்கெட் நிறுவனங்களின் செல்பேசி எண்கள் முடக்கப்படும் என்று தொலைத்தொடர்புத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. உலகம் முழுவதும் தொழில்நுட்ப வளர்ச்சி உச்சத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும் இந்த காலத்தில் அதனை பயன்படுத்தி பல மோசடி சம்பவங்களும் அதிகரித்து வருகின்றன. மேலும் டெலிமார்க்கெட்டிங் அழைப்புகள் என்ற போர்வையில் வாடிக்கையாளர்களுக்கு தொல்லை தரும் அழைப்புகளும் குறுஞ்செய்திகளும் கணக்கற்ற முறையில் வந்து கொண்டிருக்கின்றன. அதுமட்டுமின்றி இந்த டெலிமார்க்கெட்டிங் அழைப்பு மூலம் மோசடி சம்பவங்கள் நடைபெறுவதாக புகார்கள் நாடு முழுவதும் குவிந்து வருகிறது. இதனையடுத்து வாடிக்கையாளர்களுக்கு தொல்லை தரும் இந்த கட்டுப்பாடற்ற டெலிமார்க்கெட்டிங் அழைப்புகளை தடுக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன்படி மக்களை ஏமாற்றும் விதத்தில் செல்பேசியில் அழைக்கும் குறுந்தகவல்கள் அனுப்புவோர் மீது அபராதம் விதிக்க அரசு முடிவு செய்துள்ளது. மேலும் சம்பந்தப்பட்டவர்களின் செல்போன் எண் முடக்கம் செய்யப்படும் எனவும் கூறியுள்ளது. இதுகுறித்து தொலைத்தொடர்புத்துறை அமைச்சகம் விடுத்துள்ள அறிக்கையில் 50 முறைக்கு மேல் விதிமீறல்கள் செய்யும் அனைத்து டெலிகாம் மார்க்கெட்டர்களின் ஒவ்வொரு அழைப்பு மற்றும் குறுஞ்செய்திக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதிக்க உள்ளதாக அறிவித்துள்ளது. மேலும் மார்க்கெட்டிங் கால் தொல்லைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் கடுமையான கட்டுப்பாடுகளை சட்டத்தில் கொண்டு வந்துள்ளது. புதிய விதிமுறைகளின்படி 10 முறை விதி மீறினால் ஒவ்வொரு அழைப்பு மற்றும் குறுஞ்செய்திக்கு 1,000 ரூபாயும், 10 முதல் 50 முறை வரையிலான விதி மீறல்களுக்கு 5,000 ரூபாயும், 50 முறைக்கு மேல் தொல்லை தருபவர்களுக்கு 10,000 ரூபாயும் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி தொலைத்தொடர்பு நெட்வொர்க்குகள் மூலம் செய்யப்படும் குற்றங்களை கண்டறிய டிஜிட்டல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் மற்றும் டெலிகாம் அனாலிஸ்ட் ஃபார் ஃபிராட் மேனேஜ்மெண்ட் அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆகிய 2 சிறப்பு பிரிவுகள் உருவாக்கப்பட்டுள்ளது. தொலைத்தொடர்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்பட உள்ள இந்த 2 பிரிவுகளும் டெலிமார்க்கெட்டிங் அழைப்புகள் மூலம் தொல்லை தரும் நபர்களை கண்காணிக்கும். விதிமீறல்களை தொடர்ந்து செய்யும் பட்சத்தில் அவர்கள் பயன்படுத்தும் IME எண்ணை கண்டறிந்து 30 நாட்களுக்கு பின் மீண்டும் மறு ஆய்வு செய்து அனுமதி அளிக்கப்படும். செல்பேசி எண்கள் அடுத்த 6 மாத காலத்திற்கு தினமும் 20 குறுஞ்செய்திகளை மட்டுமே பயன்படுத்த முடியும். இதனையும் மீறும் பட்சத்தில் சிம் கார்டு மற்றும் செல்பேசி ஆகியவை நிரந்தரமாக முடக்கப்படும். மேலும் தங்களுக்கு தொல்லை தரும் டெலிமார்க்கெட்டிங் நிறுவனங்கள் குறித்து வாடிக்கையாளர்கள் புகார் பதிவு செய்யும் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் அடிக்கடி தொல்லை தரும் டெலிமார்க்கெட்டிங் அழைப்புகள் அல்லது குறுஞ்செய்திகள் வருவது பெரிதும் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது.